டெல்லியில் ஏற்பட்டுள்ள காற்று மாசு தொடர்பாக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பட்டாசுக்கான தடை வெறும் கண் துடைப்பு நாடகமாகவே பின்பற்றப்பட்டதாக உச்சநீதிமன்றம் கடும் சாடியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, தொடர்ந்து டெல்லியில காற்றின் தரம் மிக மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. இதுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? டெல்லியில் இந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல, அதாவது அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் காலகட்டங்கள்ல கடுமையான காற்று மாசு வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். தீபாவளி காலகட்டங்கள்ல அந்த காற்று மாசானது தொடங்கி அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஹரியானா பஞ்சாப் மாநிலங்கள்ல அந்த விவசாயத்துக்கு பிறகாக எரிக்கப்படக்கூடிய அந்த பொருட்களால கடுமையான மாசானது வந்து காற்று மாசானது வந்து ஏற்படுது. அதனால மூச்சுட முடியாத அளவுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படக்கூடியதை வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்துல ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த வழக்கு தொடர்பாக கடந்த விசாரணையின் போது காவல்துறைக்கு பல்வேறு உத்தரவுகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அதை வந்து ஏன் சரியா செயற்படுத்தல அப்படின்ட்டு தரமாரியான கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. அதே போல டெல்லியில் பட்டாசுகளை தடை செய்ய கோரி நாங்கள் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து போட்டிருந்தோம். ஆனால் வந்து அது ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் வந்து காவல்துறை வந்து பின்பற்றியிருக்கா அப்படின்ட்டு கடுமையான ஒரு சாடலை வந்து உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. பட்டாசு தடைக்கு காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே போல ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெறுவதாகவும் வந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்காங்க. பட்டாசுகளுக்கான தடை வந்து வருடம் முழுவதும் நீடிக்க வேண்டிய சூழல் உள்ளது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த வழக்கில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.